நடக்குதுங்க. என்ன தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க போல. ஆமாண்டா, திடீர்னு சயின்டிஸ்ட் ஆக போகிறேன். க்ளீனிங் தூதுவளை எப்படி க்ளீன் பண்ணோம்? தூதுவளை அப்படின்னா ஃபஸ்ட்டு தூதுவளையில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டெம்ப்பு, இங்கே தான் வந்து அந்த இலை இருக்கும். இந்த ஸ்டெம்ப் ஃபுல்லாக பயங்கர முள்ளாக இருக்கும். நீங்கள் கை வச்சிங்கன்னா சுறுசுறுசுறுன்னு குத்தும். நம்ம வீட்டம்மா என்ன பண்ணாங்கன்னா, தூதுவளை வாங்கிட்டாங்க தாத்தா கிட்டேருந்து. ஒரு தாத்தா என்ன பண்ணார், கொடுப்பார் நமக்கு. வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வீர தீர சூரிய மாதிரி போயிட்டு அந்த தூதுவளை எப்படி ஒரு ஒரு கவரில் கொடுத்துருந்தாங்க. அப்படியே கப்புன்னு பிடிச்சவொடனே கை அவன் குத்திருக்க போல டக்குன்னு கீழே விட்டுட்டாங்க. விட்டுட்டு தாத்தா இங்கே பாருங்கள், கை அரிக்குது. என்ன கீரை இது அப்படின்னாங்க. அரிக்காது மாது, தூதுவளமா அப்படின்னார். இல்லை கை அரிக்குது, எனக்கு கை அரிக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் தான் சொன்னம்மா, இங்கே பாரு, இது முள் இருக்கும் உள்ள, அது முழு தான் அவனை குத்தியிருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம், ஓ அப்படியா, அதெல்லாம் தொடர்றதே இல்லை இந்தம்மா. இல்லை இன்னொரு கையில் பிரண்டை வச்சுருந்தேன்டா. பிரண்டை வந்து கை அரிக்கும் சமைக்கிற அந்த க்ளீன் பண்ணுறப்போ. ஸோ நான் வந்து பிரண்டை நினச்சி என்ன பண்ணேன்னா, அது இதுவும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிட்டு கீழே போட்டேன். அதையும் அரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா முள்ளு முள்ளு இதான் தூதுவளையோட முள்ளு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் கட் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து லீஃப் கட் பண்ணி ஃபஸ்ட்டு இதெல்லாம் முள்ளெலாம் போட்டேன். இப்போது இதோடைய லீஃப் இருக்குது, நான் உனக்கு காட்டுறேன் பாருங்கள். லீஃப்லேயும் முள் இருக்குது. அதான் என்ன க்ளீன் பண்ண போகிறேன். லீஃப் எடுத்துக்கணும். எடுத்து இந்த ஸ்டெம் கிட்டே லைட்டாக ரொம்ப அழுத்திட்டீங்கன்னா கை குத்திடும். லைட்டாக அடி பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தா இருக்கேன் முள் இருக்குது பாருங்க. இப்போது டேக் அ சிசர் எடுத்துட்டு இதை கட் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெம்மே கட் பண்ணிடுறேன் நான். இப்போது பண்ணி பார்த்தா இங்கே ஒரு முள் இருக்குது, கையிலே வந்துடுச்சு முள். இப்போ இந்த பக்கம் ஆக்சுவலி சைட்லாம் முழு முள் இருக்கும் சம்டைம்ஸ். இப்போ எந்த முள்ளுமே இல்லை. ஸோ திஸ் குட் டு ஈட். இங்கே வச்சாச்சு. இதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், பட் க்ளீன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம ருசியாக இருக்கும். வெரி குட் ஃபார் ஹெல்த். சளி இரும்பல். நீ சொல்லட்டுமா? அதான் சளிக்கும் இரும்பலுக்கும் ரொம்ப நல்லது. நெஞ்சு சளிக்கு இல்லை, நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க சளியோடு இருந்துச்சு, அது இந்த கிளைமேட்டில் வந்து எஸ் எ கிளைமேட் சேஞ்ச் ஹேப்பனிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க நெஞ்சு சளி வந்துடும், இருமல் இருமல் வந்துடும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ ரசமாக வச்சு கொடுத்துடலாம். அந்த கீரை வந்து சாப்பிடணும்னு அவசியம் இருக்காது, அதோடைய எசன்ஸ் மட்டும் அதில் இறங்கிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேலையை பிரிச்சுக்கிட்டாச்சு. நம்ம அம்மா க்ளீனிங்லாம் வந்து ஒத்துக்காது. க்ளீனிங் நம்ம பண்ணுறது ஏ முள்ளு குத்துறதுனால தான் நான் போட்டு பண்ணலை. அதான் 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 சொல்லு, நான் ஒன்று தப்பு சொல்லி தங்கம். க்ளீனிங் நாங்கள் க்ளீனிங் இங்கே நான் சமைச்சிங்க மட்டும் அவள் குக்கிங் அந்த அவங்க அது ஒன்றுமே இல்லை. மக்களே நாலு அரிசி அரிசுவாங்க. வந்து புளி, காஞ்ச மிளகா, உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, புளி, காஞ்ச மிளகா, அப்புறம் உப்பு, எல்லாத்தையும் போட்டு இப்படி ஒரு பூண்டு, இப்படி ஒரு வதக்கு, அப்படி ஒரு வதக்கு, தூக்கி மிக்சியில் போட்டு இப்படி ஒரு சுத்து, அப்படி ஒரு சுத்து, முடிஞ்சு போச்சுருவாங்க. கேட்பல சாப்பிடுவல்ல? நாங்கள் நோகாமல் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வைப்போமா, இதை எடுத்து மிக்சியில் போட அரைச்சிட்டு காட்டுவோம். பார்த்துக்க பார்த்துக்க. இப்போ இதே நான் நான்வெஜ்க்கு சொல்லவா? ஏன் சொன்னேன் கேட்காது. நான்வெஜ்க்கு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே நாங்கள் கட் பண்ணி கொடுப்போமா, இவர் நோகாமல் வந்து கிண்டிட்டு போவாங்க. இப்போ சொல்லு. ஏன் பேசணுமா? கேட்கவே மாட்டேன். கேட்காது கேட்காது. இந்த வாரமும் சண்டேன்னு ஒரு நாள் வரும், இல்லை வேற ஏதாவது ஒரு டேல நான்வெஜ் வாங்குற டே வரும். அப்ப வந்து காது கேக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா.